திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தலைமையில் எம்எல்ஏக்கள் கூட்டம் தொடங்கியது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக எம்எல்ஏக்களுடன் முதல்வர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார். தமிழ்நாடு சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும் நிலையில் திமுக எம்எல்ஏக்களுடன் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த விரிவான தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஈவேரா. ஈவேரா, விரிவான விவரங்கள் என்ன? சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கும் போது திமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெறுவது என்பது ஒரு வழக்கமான நடைமுறைதான். அந்த அடிப்படையில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தின் கலைஞர் அரங்கில் தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன், முதன்மை செயலாளர் கே என் நேரு, துணை பொதுச் செயலாளர்கள் ஐ பெரியசாமி, பொன்முடி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளை கொண்ட 125 சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றுள்ளார்கள். சட்டமன்ற கூட்டத்தொடர் நேற்று தொடங்கி வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்பட்ட சூழலில் நாளை கொண்டாடப்படவிருக்கிற தெலுங்கு வருடப்பிறப்பையொட்டி நாளை கூட்டத்தொடருக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து வரும் வியாழக்கிழமை மீண்டும் அவை கூடுகிறது. அந்த வகையில் பார்க்க போனால் இன்றைய கூட்டத்தில் குறிப்பாக அவையில் நடந்து கொள்வது எப்படி, செயலாற்றுவது எப்படி என்பது பற்றிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுவதற்கான கூட்டமாக இது பார்க்கப்படுகிறது. மார்ச் 20 தொடங்கி சட்டமன்ற கூட்டத்தொடர் வரும் ஏப்ரல் 21 வரை நடைபெற உள்ள நிலையில் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் கருத்துக்களை எப்படி முன்வைப்பது, குறிப்பாக முதலமைச்சரை புகழ்வது என்ற அந்த புகழ்ச்சியை தவிர்ப்பது, தொகுதி நலன் சார்ந்த கோரிக்கைகளை முன்வைத்து நடவடிக்கைகளில் ஈடுபடுவது குறித்தும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட உள்ளன. மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் பங்கேற்க வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு அடுத்த முறை வாய்ப்பு அளிக்கப்படும் என ஒரு தகவலும் இருப்பதால் அது பற்றியும் இந்த கூட்டத்தில் பேசப்படுகிறது. துறை ரீதியாக தயாராகி எதிர்கட்சிகளின் கேள்விகளுக்கும் அவர்களது விமர்சனங்களுக்கும் ஆணித்தரமான கருத்துக்களை முன்வைக்க அமைச்சர்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கக்கூடிய ஒரு கூட்டமாகவும் இது பார்க்கப்படுகிறது. பொதுவாக சட்டமன்ற கூட்டத்தொடரை அமைதியாகவும் நாகரிகமாகவும் நடத்துவது குறித்து இன்று எடுத்துரைக்கப்படும். நாடாளுமன்ற தேர்தல் வரவிருக்கிற நிலையிலே மக்கள் பணிகளில் தொடர் கவனம் செலுத்தி அவர்கள் குறைகளை கேட்டறிந்து தீர்வு காண்பதற்கும் இன்றைய கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வலியுறுத்தப்படும். குறிப்பாக கலைஞர் நூற்றாண்டு விழாவை விமர்சையாக கொண்டாடுவது, ஜூன் மாதம் மதுரையில் திறக்கப்பட உள்ள கலைஞர் நூலகம், மெரினாவில் அமைக்கப்படும் பேனா நினைவு சின்னம் ஆகியவை பற்றியும் இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட வாய்ப்புள்ளன. இன்றைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை தொடர்ந்து திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டமும் நாளை காலை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.